Hi friends, welcome to our channel Kirthi Beauty World. In the video, we will talk about how to control gray hair. First, gray hair எதனால வருது அப்படினா நம்ம நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்றனால gray hair வருது. இன்னொன்னு நம்ம விட்டமின் டெஃபிஷியன்சினாலயும் வருது. இன்னொன்னு பார்த்தோம்னா ஹெரிடிட்டி. இதனாலயும் நமக்கு gray hair வருது. இப்போ எல்லாமே சின்ன பிள்ளைகளுக்கே gray hair வருது. நம்ம பார்த்தோம்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கே gray hair வருது. அது ஒரு முடி வந்திருக்கும். அத நம்ம ஒரு முடி இருக்கே அப்படி சொல்லிட்டு வெள்ள முடினா அத பிக்கிறோம். அத பிக்கிறப்ப அது பக்கத்துல உள்ளதெல்லாம் அப்படியே தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருது. அதனால நம்ம gray hair வந்தா அத நம்ம பிக்காம விட்டுட்டு அதை எப்படி நம்ம நேச்சுரலா black ஆக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம கடையில விக்கிற ஆர்டிஃபிஷியல் டை எல்லாம் வாங்கி யூஸ் பண்றப்ப இன்ஸ்டன்ட்டா பாக்க black-ஆ இருக்கும். அதுக்கு அப்புறம் அதனால நமக்கு நிறைய ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் வரும். பார்த்தோம்னா உடனே அது பக்கத்துல இருக்க முடி எல்லாம் நிறைய இது அப்ப அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளையாகி சீக்கிரமாவே நமக்கு நிறைய ஹேர் வந்து கிரே ஹேரா மாறிடும். சோ அத நம்ம நேச்சுரலா எப்படி black ஆக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுறனால நமக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸ்கின் இரிட்டேஷன் ஆகும், ஸ்கால்பில் இச்சிங் அந்த மாதிரி வரும், டேண்டஃப் வரும். இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம டை யூஸ் பண்ணுறனால நிறைய பேருக்கு ஃபேஸில் அங்கங்கே வீக்கம் மாதிரிலாம் வரும். அப்புறம் இன்னொன்று டார்க் பேச்சஸ்லாம் நிறையா ஃபேஸில் ஆகும். அது மாதிரி முகத்துலையும் இருக்கும், கழுத்தில் அங்கங்கே கருப்பாக, முதுகில் அந்த மாதிரிலாம் காட்டும். இதெல்லாம் நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணுறனால வரும். ஸோ நம்ம கெமிக்கல் ஹேர் டையை அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலாக நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இந்த ஹேர் டை பண்ணுறதுக்கு நமக்கு காஃபி பவுடர் தேவை, ஹென்னா பவுடர் தேவை, கறி லீவ்ஸ் பொடி, அதுக்கப்புறம் பீட்ரூட் பவுடருங்கிறது ஆப்ஷனல் தான். இன்னொன்று அவுரி பொடி. இது எல்லாமே நமக்கு நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க, அப்படியே நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மருதாணி கருவேப்பிலை இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெளியே அதாவது நிழல்லையே காய வைக்கணும். அது மாதிரி ஒரு 2-3 நாள் காய வச்சோன்னா அது நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிரும். அதை நம்ம மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அவுரி பொடினா ஒன்றும் இல்லை, இண்டிகோ பவுடர். அது தனியாகவே நாட்டு மருந்து கடையில் விற்கிறாங்க, அதுவுமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தோன்னா கரிசலாங்கண்ணி பவுடர், அதெல்லாமே தனித்தனியாக விற்கிறாங்க நாட்டு மருந்து கடையில். அது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவ். நமக்கு ஹேர் ஃபாலையும் அது ஸ்டாப் பண்ணும், கிரே ஹேர் வராமையும் தடுக்கும், நியூ ஹேர் நிறையா க்ரோ ஆகுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஹேர் டை பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இன்னும் இப்போ நாளைக்கு லீவு அப்படின்னா இன்றைக்கி நைட்டே இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்டீல் இல்லாட்டி அயன் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இரும்பு வடைசட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஹென்னா இதெல்லாம் போட்டோன்னா அது ஒரு கலரே மாறிடும். அப்போ பிளாஸ்டிக்கோ வேறு எதுலேயோ போட்டோன்னா அதோட கலர் அப்படியே மாறிடும். அதனால் இரும்பு பாத்திரத்தில் போட்டோன்னா நமக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட சத்தம் அதில் இறங்கின மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹாட் வாட்டர் வச்சு வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த காஃபி பவுடர் பிடிச்சிருக்கோ அந்த காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கும்ல, அதை ஒரு பேக்கெட் பிரித்து கொட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹென்னா பவுடர், 2 ஸ்பூன் ஹென்னா பவுடர். இதே பாய்ஸ்க்குனா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா முடி அவங்களுக்கு கம்மியாக இருக்கும், அவ்வளோ லாங் இருக்காது. இதே லாங் ஹேர் அந்த மாதிரி இருக்கவங்க கப்பில் எடுத்துக்கோங்க, 1 கப் அந்த மாதிரி ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க. அடுத்தது கறி லீவ்ஸ் பவுடர், அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் பவுடருங்கிறது ஆப்ஷனல் தான். அதாவது பீட்ரூட் பவுடர் யூஸ் பண்ணுறனால ஹேர் வந்து நல்லா சில்கியாகவும் ஷைனிங்காகவும் தெரியும். அதை ஃபுல்லாக பிளாக்காக இல்லாமல் அது ஒரு ப்ரௌனிஷ் கலராக தெரியும். அதனால் பீட்ரூட் பவுடர் எடுத்துக்கிட்டால் அது நல்லாயிருக்கும். அது உங்களோட விருப்பம், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், வேணாட்டி விட்டுருங்க. அதுவும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதே பீட்ரூட் பவுடர் கொஞ்சம் அதிகமாக இது எடுக்கிற அளவுக்கு அதுவும் 1:1 லெவலில் எடுத்தோன்னா அது ஒரு மாதிரி பர்கண்டி கலரில் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக பீட்ரூட் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இது வச்சு மூடி வச்சுருங்க, காட்டன் போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி இல்லாட்டி ஒரு கவர் போட்டு அதை நல்லா மூடி வச்சுருங்க. ஓவர் நைட் விட்டுருங்க.
மார்னிங் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு வந்துடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த பேக்கை நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இதில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் புழிஞ்சு விட்டு கொஞ்சமாக கோகோனட் ஆயில், வேறு ஏதாவது ஆயிலை யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ்மெரி ஆயிலோ இல்லை டீட்ரி ஆயிலோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கோகோனட் ஆயிலே இருந்துச்சுனாலும் கோகோனட் ஆயில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்துட்டு நம்ம ஹேரில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு ஷவர் கேப்போ இல்லை கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கவர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி விட்டுட்டு வாஷ் பண்ணுறப்ப நமக்கு உடனே ரிசல்ட்டு தெரியும். 2 hours விட்டுருங்க. இதே உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 1 hour கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் விட்டுட்டு. அது ஒன்றும் நமக்கு ப்ராப்ளம் ஆகாது, ஏன்னா நம்ம ஹாட் வாட்டரில் தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆகாது. அப்படி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1 hourலேயே அதை வாஷ் பண்ணிடுங்க. இது நம்ம வாஷ் பண்ணுறப்ப ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது, ப்ளெயினாக தான் வாஷ் பண்ணணும். இது நம்ம யூஸ் பண்ணிட்டு வரப்போ நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இன்னொன்று வந்து க்ரீசினஸ் எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்ம அதில் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பவுடருக்கும் அந்த கோகோனட் ஆயிலுக்கும் லெவல் கரெக்டாக இருக்கும், அதனால நமக்கு எந்த க்ரீசினஸும் இருக்காது. ஸோ ஷாம்பு ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. இப்போ இது ஒரு 2 hours விட்டுருங்களேன், 2 hours அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோமா, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபுல் இது இப்போ ஒரு கலராக இருக்கும். இது பார்த்தோன்னா ஒரு ப்ரௌன் கலர் அந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். இன்னும் நிறையா பேர் பார்த்தோன்னா எனக்கு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கணும், அதாவது டை அடித்த அந்த ஃபீலே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேச்சுரல், அதாவது கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த இண்டிகோ பவுடர் இருக்குல்ல, அந்த இண்டிகோ பவுடரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 cup அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 cup இல்லை உங்களோட ஹேர் டெக்ஸ்சருக்கு எவ்வளோ வால்யூமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட்டும் நம்மளோட சுகர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இண்டிகோ பவுடர் வந்து டைரெக்டாக வாட்டரில் கலக்கிறப்ப ஏதாவது உப்பு இல்லை சர்க்கரை அந்த மாதிரி போட்டால் தான் அது உடனே ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது கூட ஏதாவது போட்டு நம்ம நல்லா கலந்தோன்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை இப்போ நம்ம மறுபடியும் மூடி வச்சிடணும். ஒரு 1/2 hour அந்த மாதிரி விட்டுட்டு 10 minutes அப்புறம் பார்த்தீங்கனாலே அது வந்து ஒரு டை மாதிரி பிளாக் கலரில் வரும். நம்ம கலக்கிறப்ப க்ரீன் கலரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes இல்லை 15 minutes பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் டை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை நம்ம ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 1 hour அந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு வாங்கலை. இதுக்கும் ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டை யூஸ் பண்ணுற எப்போ எந்த டைம்லையுமே நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. இதே நம்ம கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆனால் நேச்சுரலாக பண்ணுறப்ப நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ போயிட்டு ஒரு 15 அதாவது 1 hour அந்த மாதிரி விட்டுட்டோமா, இப்போ போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம ஹேர் நல்லா ஃபுல் பிளாக்காக இருக்கும். நம்ம டை யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதே நீங்கள் டை யூஸ் பண்ணிவிட்டு சீப்பு வச்சு சீவுறப்ப சீப்பு ஃபுல்லாக பிளாக்காக ஒரு மாதிரி ஆன மாதிரி இருக்கும். நமக்கே எங்கேயாவது வெளியில் போயிட்டு சீப் எடுத்து சீவவே சங்கடமாக இருக்கும், ஏன்னா சீப்பு ஃபுல்லாக பிளாக்காக ஒரு மாதிரி இருக்கும். சரி டை யூஸ் பண்ணியிருக்காங்க மற்றவங்க பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணும். அப்படிலாம் இருக்கப்ப நேச்சுரல் டை யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஹேருக்கும் நல்லது, அதே மாதிரி ஹேர் ஃபாலும் ஆகாது. இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம சீப்பில் அந்த மாதிரி பிளாக்காக எதுவுமே ஆகாது. நம்ம இந்த நேச்சுரல் டை யூஸ் பண்ணுறப்ப ஷாம்பு உடனே யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு 2 days அப்படியே விட்டுருணும். அந்த 2 days நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் நம்ம சாப்பாடு வடித்த கஞ்சி இருக்குல்ல முன்னாடி நாளே அதை எடுத்து வச்சுருங்க. அந்த கஞ்சியை நம்ம குளிக்க போகிறதுக்கு 10 minutes முன்னாடி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக வாஷ் பண்ணாலே ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரைனஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இல்லை குக்கரில் வைக்கிறோம் சாப்பாடு வடித்த கஞ்சி இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சாப்பாடு அரிசி கழுவுறோம்ல அந்த தண்ணி இருக்கும் பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அரிசியை கழுவி அந்த தண்ணி எடுத்து முன்னாடி நாளே வச்சுருங்க. அந்த தண்ணி வந்து அடுத்த நாள் நல்லா புளிச்சிருக்கும். எவ்வளோ தூரம் எவ்வளோக்கு எவ்வளோ அது புளிக்குதோ அதை நம்ம ஹேரில் போடுறப்ப ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஹேரில் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 minutes அப்புறம் வாஷ் பண்ணிட்டு வாங்களேன். ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் கூட ஊற்றி யூஸ் பண்ணலாம். நார்மலாக கையில் எடுத்து போடுறப்ப கரெக்டாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா
ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு டைம் பண்ணிடுறோம்ல, ஒரே நாளில் இது பண்ணிட்டோம், அடுத்த நாள் எதுவும் ஷாம்பு போடாமல் விட்டுருங்க 2 days. அதுக்கப்புறம் நம்ம ஹேரில் ஏதாவது ஆயில், என்ன ஆயில் நீங்கள் ஹேருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கேஸ்டர் ஆயிலு, ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் இது மூணையுமே மிக்ஸ் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ போய் ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ இந்த நம்ம போட்டிருக்க அந்த டையோட எஃபெக்ட் இப்போ நல்லாவே தெரியும். இப்போ நம்ம என்ன தான் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாலும் அது போகாது, அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் பண்ணால் போதும், 15 days ஒன்ஸ் பண்ணாலே போதும். இது ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஒரு டைம் பண்ணுறதே ஒரு மந்த் ஃபுல்லாகவே இருக்கும். நமக்கு அப்படி ஷாம்பு அடிக்கடி போட்டு வாஷ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். இது ரொம்பவே நல்லது, நேச்சுரலானது, அதனால் நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இதில் எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது, இது எல்லாமே நமக்கு நாட்டு மருந்து கடையிலையும் இருக்கும், இப்போ எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் விற்குது, ஆன்லைனில் கூட இருக்குது. நம்ம இதை அப்படி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டிலையே இருக்க மருதாணி இதெல்லாம் நம்மளே காய வச்சு கூட ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரலாக பண்ணுறது எல்லாமே நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அதனால நமக்கு எந்த ஹேரும் அஃபெக்ட் ஆகாது, ஸ்கேல்ப்லையும் எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. இதை யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.